ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தெருவே கம கமன் மணக்கக்கூடிய பிரியாணி மசாலா பொடி தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் மணக்க மணக்க பிரியாணி மசாலா பொடி செய்கிறதுக்கு இந்த மசாலா பொருட்கள்லாம் எந்தெந்த அளவில் எடுக்கணும், அதை எப்படி வறுக்கணும், வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா பொடியை நம்ம பிரியாணி செய்கிறப்ப எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் அப்படின்ற ரகசியத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த ரகசியத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி மசாலாவை வச்சு நம்ம எந்த பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, மஸ்ரூம் பிரியாணி, எந்த பிரியாணிக்கும் நம்ம இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிரியாணி மசாலா பொடியை மட்டன் குழம்பு வைக்கிறப்ப, சிக்கன் குழம்பு வைக்கிறப்பலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டை தரக்கூடிய, மணக்க மணக்க வாசனையை தரக்கூடிய இந்த பிரியாணி மசாலா பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தல் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், பட்டை 10 கிராம், அனாசிப்பூ 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம். இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம 10 கிராம் அளவில் கரெக்டாக எடுத்துக்கிறணும். நான் எடுக்கிற மசாலா பொருட்கள்லாம் எந்தெந்த அளவில் எது எது எடுக்கிறேனோ அதே அளவில் நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிப்பத்திரி வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஒன்று, இது வந்து 5 கிராம் இருக்குது. கரெக்டான அளவில் எடுத்தோம்னா பிரியாணி மசாலா வந்து நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பிரிஞ்சி எல்லாம் 5 கிராம், கல்பாசி 5 கிராம். ரெண்டாவதாக நம்ம எடுத்த மசாலா பொருட்கள்லாம் 5-5 கிராம் அளவில் நம்ம எடுத்திருக்கோம். மூணாவதாக நம்ம எடுக்கிற மசாலா பொருள் சோம்பு 20 கிராம், மிளகு 20 கிராம். இது ரெண்டுமே நம்ம 20-20 கிராம் அளவில் எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக மல்லி விதை. இந்த மல்லி விதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கணும். அது எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவில் நம்ம எடுத்துக்கிறணும். இந்த பிரியாணி மசாலா வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் வறுக்கிறதுக்கு ஃப்ளேமை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சு வறுக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கம்மியாக வச்சுருக்கதே நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுக்கணும். பிரியாணியெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால பிரியாணி லேபரை 1-2 பிச்சு போட்டுக்கலாம். நம்ம ஜாதிக்காய் வந்து முழுசாக போட்டுக்கலாம். இந்த ஜாதிக்காயை வந்து 1-2 தட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1-2 தட்டியாச்சு. தட்டிட்டு சேர்த்தோம்னா சீக்கிரம் வறுபடும். அதேமாதிரி மிக்சியில் அரைக்கிறப்பையும் சீக்கிரமாக அரைபட்டுரும். மசாலா பொருளெல்லாம் கொஞ்சம் கூட கருவே விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கருவை விட்டால் கூட நம்ம பிரியாணியில் போடுறப்ப இந்த பிரியாணி வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுக்கிறப்ப கருவை விடாமல் ரொம்ப கவனமாக வறுக்கணும். இந்த மசாலா பொருளெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிடிச்சி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இப்படி கை வச்சு பிடிச்சி பார்த்தோம்னா நம்ம கை பொறுக்கிற சூட்டு அளவில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வறுபட்டுச்சு. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறணும். இந்த மசாலா பொருள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. மசாலா பொடியை அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுவோம். இந்த மசாலா பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்கணும். நம்ம பிரியாணி செய்கிறப்ப இந்த பிரியாணி மசாலா பொடி எப்போ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 கிலோ பிரியாணி அரிசி போட்டு பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ மசாலா பொடி சேர்க்கணும், இந்த மசாலா பொடி எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும், உங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு, அந்த பிரியாணிக்கு நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் பாதி வேக்கடு வேகிறப்ப இந்த பிரியாணி மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பிரியாணி மசாலா எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம தம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தம் போகிற ஸ்டேஜில் இந்த மசாலா பொடியை இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாதத்தை கலந்து விட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் மணக்கக்கூடிய இந்த பிரியாணி ரகசியம் என்ன அப்படின்ட்டு தெருவில் இருக்கவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி வந்து நல்லா மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் அசத்தணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி மசாலா பிரியாணி பொடி செஞ்சு உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி வந்து நல்லா மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.